வெல்கம் பேக் டு ரேடியோ. நம்ம கேகே கபீஸ் அண்ட் பீட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஃபார்ம் செட்டப் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மேலே வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன், அது ஒரு 1 இயருக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்ம் முன்னாடி நான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு பீட்டா ஃபார்ம் செட் பண்ணியிருக்கேன், வெளியே கப்பீஸ் செட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்துட்டு கப்பி ஃப்ரைஸ் இருக்கும். அப்படியே வாங்கண்ணே, என்கிட்ட என்னென்ன ஸ்ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஃபுட்டு நான் ஃபீட் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வீட்டில் ஃபார்ம் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த செட்டப் நான் செட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உங்களுக்கு கோல்டு கல்லியர் வச்சுருக்கேன். அது நியூ ஸ்ட்ரீன் இப்போ வந்தது தான், ஒரு 6 மந்த்து முன்னாடி தான் வந்துருந்துச்சு, எடுத்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இது பேரண்ட் ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. உள்ளே போயிடுச்சு, இதுக்குள்ளே அப்படியே பார்த்துருங்க. இதில் நம்ம இப்போ கை உள்ளுட்டோம்னா அது சாயில் நம்ம கலங்கிரும், அதனால தான் நம்ம அப்படியே எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா A4ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரி டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா F1 பேட்ச்சு, ஃபஸ்ட் பேட்சில் குட்டி இறங்கியிருக்கு. இது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதில் எதுவுமே ஃபில்ட்ரு எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் ஃப்ளாஷ் லைட் கூட போடாமல் டேரெக்டாக காமிக்கிறேன். அதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேல் ஃபீமேல் ரெண்டுமே இதில் இருக்குது. ரெட்டுனா இது நல்லா பிளட் ரெட்டாக இருக்கும், அதுதான் ஃப்ளாரி டார்சல்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ளாரி டார்சல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதுவும் பின்ன டெய்லும் ஓவல் ஷேப்பில் இருந்தால் அது பேரும் ஃப்ளாரி டார்சல் சொல்லுவாங்க. இது F1 குவாலிட்டி, எடுத்து நீங்கள் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்போஸ் ப்ளூ வச்சுருக்கேன். டாப்போஸ் ப்ளூவில் நார்மலு டாப்போஸ் ப்ளூ கல்லிருப்பு நம்மக்கிட்ட அவைலபிள், ஆனால் இப்போதைக்கு இங்கே இல்லை. இது வந்துட்டு நான் முதல்ல நான் வச்சுருந்தேன் டெரஸில், அங்கே வச்சுருக்கோம், மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் அடுத்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்போஸ் ப்ளூ இருக்குது. இது டாப்போஸ் ப்ளூ மேலு, இது நல்லா நம்ம ஃப்ளாஷ் போட்டு கண்ணாடியில் வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி. இதெல்லாமே ஃபீமேல்ஸ் இருக்குது. இப்போ தான் குட்டி போட்டிருக்கும் போல், நம்ம இன்னும் எடுக்கல வீடியோ எடுக்கிறதுனால. இந்த மாதிரி குட்டி இருக்குது, இதில் தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம் தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி. சரி ஓகே, இதை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ ஷார்ட் பாடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெல்லி கல்லி ரிப்பன் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. இது நியூ ஸ்ட்ரெயின், ஒரு 5 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கையில் எடுத்து. இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது கல்லி ரிப்பன் கூட, ரிப்பன் வெரைட்டி தான், கல்லி ரிப்பன் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுலேயும் நம்மக்கிட்ட பேர் அவைலபிள். இப்போ நான் காமிக்கிற எல்லா ஸ்ட்ரெயினுமே இப்போது நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்க பேரண்ட்டு தான். நான் உங்களுக்கு ரேட் சொல்ல மறந்துட்டேன், அப்படியே சொல்லிடுறேன். இது வந்து கிளாஸ் பில்லி கல்லி ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்துட்டு 350க்கு தான் நம்ம தந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த பேட்சோட நம்ம கொடுத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700 பக்கம் நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்துட்டு 350 தான் தரேன், ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்போஸ் ப்ளூ சொல்லியிருந்தேன்ல, டாப்போஸ் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180க்கு தரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆஃபர் தான். இதில் கிரேட் ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம A4 ஃப்ளாரி டார்சல் இந்த குவாலிட்டியில் நம்ம எடுக்கிற ஃபிஷ்ஷே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 95க்கு தான் தரேன், வெறும் 95 ரூபா தான் இந்த பேரு. நெக்ஸ்ட்டு கல்லி ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கல்லி ரிப்பனு ஃபீமேல் நான் கல்லி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரும், சாரி 250 வரும். ரெண்டுமே கல்லியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500க்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் வெரைட்டி காமிக்கிறேன் வாங்க. நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் ப்ளூ சொல்லுவாங்களே அந்த ஸ்டெயினு. இது நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது.
உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். வீடியோனால் நம்ம டேங்கில் போட்டு கொஞ்சம் லைட் செட்டப்லாம் போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டினம் கோய் டம்போயர் சொல்லுவாங்களா அந்த வெரைட்டி, இது நல்லா உங்களுக்கு இயர் நல்லாவே இருக்கும். இது ஃப்ரைஸோட தான் விட்டு வச்சுருக்கேன், ஃப்ரைஸ் எதுவுமே சாப்பிட்றதில்ல, உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இதெல்லாமே ஃபீமேல்ஸ் இருக்குது, மேல் காமிக்கிறேன். இதுதான் மேல், உங்களுக்கு மேல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ரெண்டரை மாதத்து குட்டி தான் இது, மேல் ஃபீமேலும் இது ரெண்டரை மாதத்து குட்டி. இது எல்லா குட்டியோட பேரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சேல் பண்ணிட்டேன், ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது கூட அது உங்களுக்கு சைஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு, நல்ல பேரண்ட் சைஸு. இதனோட ஃப்ரைஸ் தான் இதுக்குள்ளே இருக்க எல்லாமே. இப்போ தான் சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 days ஆச்சு, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 months கிட்ட ஆச்சு. நெக்ஸ்ட்டு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராகன் சொல்லுவாங்க, ரெட் ட்ராகன் சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஆக்டிவான மீன், பிடிக்க முடியாது. ஆச்சு, ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க, அது மேல் இது. இது வெரைட்டி நல்ல வெரைட்டி, ஃபீமேல் தான் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது சின்ன டப்பில் நம்ம வச்சோம்னா வெளியே குதிச்சிரும், அந்தளவுக்கு ஆக்டிவு. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி லெவல் தான் நான் இதுக்கு தண்ணி வச்சுருப்பேன். முக்காவாசி எல்லாத்துலேயுமே நம்ம பாதி லெவல் தான் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம முதல்ல மொட்டை மாடியில் இங்கே இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாதி வந்துட்டு நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், அதில் ஓவர் ஃப்ளோ வச்சனால அது பாதி தண்ணி கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதி தான் வச்சுருக்கேன். ரெண்டாவது நம்மக்கிட்ட ஃபாக்ஸைல் அவைலபிள், அப்புறம் எல்லா லைவ் கல்ச்சருமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு கப்பி செட்டப் நம்ம இங்கே தான் பண்ணியிருக்கேன், உள்ளுக்குள்ளே ப்ளூ கோய் இதெல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பீட்டா காமிக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பீட்டா தனியாக நான் எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட அவ்வளோதான். அப்புறம் மெடிசன் நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழை இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழை இலை, அப்புறம் மேங்கோ இந்த இது மாம்பழ இலை இருக்கும் இல்லைங்க, அது இந்த ரெண்டையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு இதை நான் போட்டுக்கு மார்னிங் தான் போட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி கலர் தண்ணி சேஞ்ச் ஆயிரும். இதை நம்ம வடித்து அப்படியே ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஊற்றிட்டோம்னா எந்த இதாக இருந்தாலுமே சரியாயிரும். இதை நம்ம பீட்டாக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது கப்பீஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது யூஸ் ஆகுது. பீட்டாஸ்க்கு வந்து ஆல்பன் லீஃப் நான் கொடுப்பேன், ஆல்பன் லீஃப் இப்போ தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம எல்லாத்து மாதிரி ஆல்பன் லீஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நான் போடுறதில்ல, நம்ம இந்த மாதிரி தனியாக வச்சுருவோம். ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கலரில் தண்ணி மாறிடும். இதை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவு மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னாலே உங்களுக்கு என்ன சொல்கிறது, நல்லா அது இம்யூனிட்டி பவரோடு நல்லா இருக்கும் ஃபிஷ்ஷு. நம்ம அப்படியே இலை உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் உள்ள, அதனால் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2-3 வீடியோ வரும், லைவ் கல்ச்சர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட என்ன லைவ் கல்ச்சர் இருக்கு அதில் எல்லா கல்ச்சருமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் செட் பண்ணுறது எப்படி, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் செட் பண்ணுற வீடியோ தான் வரும், ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் இந்த மாதிரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணாவது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் கல்ச்சர் வீடியோ வரும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க பீட்டாவும் அப்புறம் கொஞ்சம் 2-3 ஸ்ட்ரெயின் கப்பீஸ் இருக்குது, கொஞ்சம் நியூ ஸ்ட்ரெயின் அந்த கப்பீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அப்புறம் இந்த செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக செலவானதே ஒரு 2000 தான், 2000 ரூபா தான் எனக்கு செலவாச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையில் இருந்தால் எடுத்தேன், நான் புதுசு எதுவுமே வாங்க கிடையாது, எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். பழைய இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம ஆள் விட்டு ரெடி பண்ணியாச்சு. பழைய இரும்பு கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வந்தது, இது மொத்தம் எடுத்தது மொத்தம் ஒரு 50-55 கிலோ கிட்ட வந்தது மொத்தம் இரும்போட எடை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1500 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த 500 வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க லேபரு,
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கேட்டாங்க, நம்ம கொடுத்தாச்சு. ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க, ஒரு 2-3 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நம்ம 300 கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே காரை போட்டோம், காரை போட்டு மேலே அப்புறம் பழைய அந்த ஷீட்டாடு போட்டுவிட்டோம். காரைனா ஃபுல்லாலாம் நம்ம ஷைனிங்கெல்லாம் போட கிடையாது, அந்த மண் வந்துட்டு நவராமல் இருக்கிறக்காக லைட்டாக நம்ம போட்டு தட்டி விட்டது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் இதெல்லாம் வாங்கின எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா 200. மொத்தமாக இந்த செட் பண்ணுறக்கு எனக்கு 2000 ஆச்சு, 2000 தான் ஆச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் எல்லாருமே இந்த டப்பு எதுக்குள்ளே போட்டிருப்பீங்கன்னு யோசிப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியான வே, இது குட்டி கலெக்ட் பண்ணுறக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷு மேல் ஃபீமேல் நம்ம உள்ளே விட்டுட்டோம், இப்போ குட்டி வந்துட்டு நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா நம்ம விட்டுட்டோம்னா குட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டப்பில் வந்துடும். உங்களுக்கு அந்த டப்பில் அங்கே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த டாப்பஸ் ப்ளூவில் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டப்பு தான் உள்ளே குட்டி இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு குட்டி இருக்குது, இப்போ தான் போட்டுட்ருக்கும் போல். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் குட்டியை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியா. அப்படியே இல்லை கொஞ்சம் நல்ல எக்ஸ்பென்சிவான வெரைட்டி இந்த மாதிரி எங்கிட்ட டப்புலேயே நினச்சிங்கன்னா இது, ஏன்னா நம்ம அந்த டப்பு வாங்குறதுக்கு ஒரு டப்போட ரேட்டு ஒரு 40-45 வந்தது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தான், அந்த நெட்டு நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டால் கரெக்டான கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு வந்து ரெண்டு வேலை, என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் அது நல்ல லோட் ஆனதுக்கப்புறம் எடுத்து போடணும், அது குட்டி போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், பார்த்து இது பண்ணணும். அதுவும் தண்ணி வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க தண்ணியை தான் நம்ம எடுத்து போட்டு வைக்கணும், வேறு தண்ணி மாத்திரம்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதான், இது வந்து சும்மா நம்ம வச்சிருக்கிறது எமர்ஜென்சிக்காக நான் வச்சுருக்கேன் இது. அந்த டப்பில் இப்போ குட்டி கலெக்ட் ஆகலை, இப்போ எதாவது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரெட்டே வெரைட்டியை வந்துட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது குட்டி போடுதா இல்லையா. ஏன்னா பிளாக் வெரைட்டி எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தெரியும், அது வந்தாலே குட்டி போடுற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து போட்டோம்னா நைட்டு நான் போட்டுட்டு போவேன், காலையில் வந்து பார்த்தோம்னா குட்டி இறங்கியிருக்கும், அது அதுக்காக நான் இது வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.